கார்த்திக் வானதி சீரியல் ஆகஸ்ட் 2nd எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சண்மதி வந்துடுறாங்க. சண்மதியை பார்த்ததோட ராஜேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, சண்மதி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதே நேரத்தில் சண்மதியோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. அப்போ சண்மதி சொல்கிறாங்க, ராஜம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். சரி உங்கள் பையங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் கார்த்திக் வந்து அந்த சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டா அப்படின்னு பார்க்க போயிருக்காரு. அப்போ சுந்தரமும் வாசனும் சொல்கிறாங்க, கார்த்தி இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ போயிட்டு சாமி கும்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு வராரு. இன்னொரு பக்கம் சண்மதி கேட்குறாங்க, ராஜம்மா எங்கே உங்களுடைய பையன் அப்படின்னு. அதே நேரத்தில் கார்த்தி வராரு. கார்த்தியை பார்த்ததோட ராஜேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சண்மதி கார்த்தியை பார்த்துட்டு, ராஜம்மா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு ஒரு பையனை பற்றி, அவன் தோலை வரான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்து எல்லோரும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சண்மதி கூப்பிட்றாங்க, கார்த்தி இங்கே வா அப்படின்னு. அப்போ கார்த்தி வராரு. அப்போ நம்ம சண்மதி சொல்கிறாங்க, இதான் கார்த்திக் ராஜம்மா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு பர்த்டே அதான் இன்றைக்கி வந்திருக்கேன் கோயிலுக்கு அப்படின்னு. அப்போ சண்மதி வந்து கை கொடுத்து கார்த்திக்கு கங்க்ராட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சண்மதி வந்து ராஜேஸ்வரிகிட்ட கேட்குறாங்க, உங்கள் பையன் எங்கே அப்படின்னு. அப்போ நம்ம ராஜேஸ்வரி நேராக கை காமிக்கிறாங்க, நேராக கார்த்தி தான் நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட சண்மதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ராஜேஸ்வரி கையை அந்த பக்கமாக நீட்டி, அந்த ஒரு மாடு நிற்கிறதில்ல அதுதான் கோவில் மாடு தான் என்னுடைய பையன், எனக்கு யாருமே இல்லை, அதான் கோவில் மாட்டை தத்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சமய அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சண்மதி குடும்பத்தார் எல்லாருமே. அப்போ சண்மதியோட அண்ணனோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, இவங்களுக்கு தான் ஒரு பொண்ணு நகை எடுத்தீங்களா அப்படின்னு. அப்போ நம்ம சண்மதி என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜேஸ்வரிகிட்ட அந்த நகையை கொடுத்து, இதை நிர்வாக பொறுப்பில் நீங்கள் கொடுத்துருங்க, உங்கள் பையனுக்காக தான் ஒரு பொண்ணு நகை எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் அதை மாட்டுக்கு போட முடியாது, நீங்கள் வந்து இதை கோயில் நிர்வாகத்திட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சண்மதி சொல்கிறாங்க, சரி வாங்க எல்லோரும் சாமி கும்பிடுவோம் அப்படின்ட்டு எல்லோரும் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. அப்போ ராஜேஸ்வரி வந்து கார்த்திக்கு துண்ணூறு பூசி விட்டு சண்மதியோட அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. கார்த்தியும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வருஷமே உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, உங்களை மாதிரி நல்ல மனசங்க மனசு வச்சா கண்டிப்பாக கார்த்திக்கு அடுத்த வருஷம் கூட கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து அந்த அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே சுந்தரமும் வாசனும் இருக்காங்க. அப்போ ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க, அங்கே அண்ணனையும் புருஷனும் இருக்காங்களே, ஐயோ மாட்டிக்க போகிறாங்களே அப்படின்னு. அந்த நேரம் நம்ம சுந்தரமும் வாசனும் நேராக எல்லாரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு சமய அதிர்ச்சியாகி இருக்கிறாங்க. அதோட இன்றைக்கி அந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க.